வணக்கம். உங்களை அழகிய அடுப்பங்கடைக்கு வரவேற்பது உங்கள் அன்பு தோழி அழகு. இன்னைக்கு நம்ம பாகற்காய் குழம்பு எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். வாங்க. பாவக்காய் பேரை கேட்டாலே சும்மா அதிர்வு இல்ல. பாவக்காய் குழம்பு செய்ய தேவையான பொருட்கள் வந்து, பாவக்காய் வந்து நான் வந்து ஒரு அரை கிலோ வந்து எடுத்திருக்கேன். பெரிய பாவக்காய் எடுத்தாலும் எடுத்துக்கோங்க, நான் வந்து சின்ன குருவித்தலை பாவக்காய் வந்து எடுத்திருக்கேன். எல்லா பாவக்காயிலும் ஒரே டேஸ்ட் தான் இருக்கும். பாவக்காய் பேரை கேட்டாலே வந்து எல்லாருக்கும் வாய் முழுக்க கசப்பு தான் வந்துடும். குழந்தைங்களுக்கு வந்து இந்த பாவக்காய் குழம்பு வச்சு அம்மாக்கள் வந்து சாப்பாடு ஊட்டி ஓடி ஓடியே வந்து ஒல்லி ஆயிடுவாங்க. ஏன் பெரியவங்க கூட பாவக்காய் அப்படின்னாலும் ஒரு மாதிரி வந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஆனால் கசப்பான பாவக்காயில் பல அம்சங்கள் வந்து நிறைந்திருக்கு. பாவக்காய் பழம் வச்சுக்கிட்டே வந்து பாவக்காயை பற்றி நிறையா பேசலாம். முதல்ல வந்து பாவக்காயை வந்து நல்லா கழுவிட்டு சின்ன சின்ன பீஸாக வந்து வட்ட வட்டமாக வந்து நறுக்கி வச்சுக்கோங்க. பாவக்காயை இந்த மாதிரி வந்து வட்ட வட்டமாக வந்து அறுத்துக்கங்க. மெல்லிசா எண்ணெய் கடுகு உளுந்து வெந்தயம் சீரகம் சின்ன வெங்காயம் பூண்டு கருவேப்பிலை புளி தக்காளி குழம்பு மிளகாய்த்தூள் தனி மிளகாய்த்தூள் மஞ்சள் தூள் வெல்லம் தேங்காய் தேவையான அளவு உப்பு தேவையான அளவு தண்ணீர். இப்போ பாவக்காய் குழம்பு எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். வாங்க. முதல்ல வந்து புளியை நல்லா கழுவிட்டு தண்ணியில ஒரு 2 டம்ளர் 3 டம்ளர் முங்குற அளவுக்கு புளியை வந்து நல்லா கரைச்சுக்கங்க. கரைச்சு தண்ணியா வந்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ குழம்புக்கு வந்து கொஞ்சம் தேங்காய் அரைச்சிக்கலாம். நான் வந்து அரை கிலோ பாவக்காய் எடுத்திருக்கேன். அதில் வந்து ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு வந்து தேங்காய் வந்து சேர்த்துக்கங்க. சீரகம் வந்து கொஞ்சம் சேர்த்துக்கங்க. ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கங்க. சின்ன வெங்காயம் வந்து ஒரு 4 இல்லை 5 போட்டு தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சிக்கங்க. பேஸ்டாகவும் முதல்ல ஸ்டவ்வை பற்ற வச்சு ஒரு பாத்திரத்தை அடுப்பு வச்சுக்கோங்க. பாத்திரம் வந்து நல்லா சூடாகட்டும். இப்போ பாத்திரம் காஞ்சிடுச்சு, எண்ணெய் விட்டுக்கங்க. பாவக்காய் குழம்புக்கு எண்ணெய் வந்து தாராளமாகவே சேர்த்துக்கங்க. எண்ணெய் காஞ்சிடுச்சு, கடுகு உளுந்து சேர்த்துக்கங்க. வெந்தயம் வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கங்க. வெந்தயம் வந்து கசக்கும், பாவக்காய் குழம்பும் கசப்பு, அதனால ரொம்ப வெந்தயம் சேர்க்காம ஒரு 2-3 வந்து வெந்தயம் சேர்த்துக்கங்க. சீரகம் சேர்த்துக்கங்க, கொஞ்சம் ஒரு 1/2 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கங்க. கடுகு உளுந்து வெந்தயம் சீரகம் நல்லா பொரிஞ்சு வரட்டும். கடுகு வந்து நல்லா பொரிஞ்சிடுச்சு, ஒரு 1 கொத்து வந்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். பாவக்காய் குழம்பு வந்து சின்ன வெங்காயம் வந்து நல்லா இருக்கும். சின்ன வெங்காயம் கிடைக்கலன்னா பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ வெங்காயமும் பூண்டு வந்து நல்லா வதக்கியாச்சு. மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க, ஒரு 1/2 ஸ்பூன் வந்து மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. காரத்துக்கு வந்து தனி மிளகாய்த்தூள் வந்து ஒரு 2 ஸ்பூன் வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து பாவக்காயை வந்து சேர்த்துக்கங்க. இந்த விதைகள்லாம் இருக்கும் இதில் வந்து, இந்த விதைகள்லாம் வந்து நீக்கிறாதீங்க, அப்படி விதைகளோடய சேர்த்து வந்து போட்டுக்கோங்க. இந்த விதை வந்து இதயத்துக்கு வந்து ரொம்ப நல்லது. இப்போ பாவக்காயை வந்து நல்லா வதக்கிக்கோங்க. சுகர் உள்ளவங்களுக்கு வந்து பாவக்காய் வந்து ரொம்ப நல்லது. ரத்தத்தில் இருக்க சர்க்கரையை வந்து நல்லா குறைக்கும்.
விதைகள் வந்து இதய நோயாளி நல்லது. விதைகளை வந்து நீக்காம வந்து அப்படியே வந்து குழம்ப சேர்த்துக்கங்க. நல்லா வதக்கிக்கங்க. தக்காளி சேர்த்துக்கங்க. ஒரு மீடியம் சைஸ் தக்காளி ரெண்டு எடுத்துருக்கேன். நீங்க பாவக்காய் எவ்வளவு எடுக்கிறீங்களோ அதுக்கு தக்கன அளவை கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கங்க. தக்காளி போட்டு நல்லா வந்து கிளறி விட்டுக்கங்க. இப்போ குழம்பு மிளகாய்த்தூள் வந்து சேர்த்துக்கங்க. நான் வந்து 3 ஸ்பூன் எடுத்திருக்கேன். சேர்த்துட்டு இப்ப நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கங்க. காயோட நல்லா வதக்கி விடுங்க. இப்போ குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கங்க. நல்லா வெயிட் லாஸ் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து பாவக்காய் குழம்பு அடிக்கடி வந்து சேர்த்துக்கலாம். பாவக்காய் சாப்பிட்டா பசி வராது, நல்லா வெயிட் லாஸ் ஆகும். இப்போ வந்து புளி தண்ணியை சேர்த்துக்கங்க. புளி தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க. காய் வந்து ஒரு 10 நிமிஷம் வந்து வேகட்டும். நல்லா ஒரு மூடி போட்டு வேக வச்சிடுங்க. வந்து பாவக்காய் வந்து நல்லா வெந்துடுச்சு. இப்போ வந்து தேங்காய், சின்ன வெங்காயம், சீரகம் அரைச்சி வச்ச பேஸ்ட்டை வந்து சேர்த்துக்கங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க. மிக்ஸ் பண்ணி ஒரு 2-3 நிமிஷம் வந்து நல்லா வந்து கொதிக்கட்டும். இப்போ வந்து குழம்பு வந்து நல்லா காஞ்சிடுச்சு, காய் நல்லா வெந்துடுச்சு. இப்போ வந்து ஒரு துளி அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கங்க. சின்ன பீஸ் வெல்லம் சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு ஒரு கொத்து கருவேப்பிலையை மேலே தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ அருமையான சுவையான கசப்பில்லாத பாவக்காய் குழம்பு வந்து தயாராயிடுச்சு. கசப்பான விஷயங்கள் வந்து எப்போவும் வந்து நம்மளை வந்து பாதிப்பவையாக இருக்க வேண்டும் அப்படின்னு அவசியம் இல்லை. சில நேரங்களில் இனிப்பை விட வந்து அதிகமாக வந்து பலன் தரும். குறைவான அளவில் உணவிலும் சரி வாழ்விலும் சரி கசப்பான விஷயங்கள் தேவைதான். அந்த பட்டியலில் ஃபஸ்ட் இடம் நம்ம பாவக்காய் தான். என்னோட ஆல் டைம் ஃபேவரட் பாவக்காய் தான். நீங்களும் வீட்டில் பாவக்காய் குழம்பு செஞ்சு சாப்பிடுங்க. இந்த டிஷ் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அழகிய அடுப்பங்கரைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அன்புடன் உங்கள் அன்பு தோழி அழகு.